நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில தான் பொன்னி ஒரு கனவு கண்டதா என்கிட்ட சொன்னா. என்ன? ஆமாப்பா, நம்ம வீட்டுல ஒரு பச்சை குழந்தைய பொன்னி தூக்கி வச்சிருக்கிறதாகவும் அத அவளை தொட்டு தடவி வருடிட்டு இருந்ததாகவும் என்கிட்ட சொன்னா. இப்ப பார்த்தா உஷா நீ கன்சீவ் ஆயிருக்காங்க. நிஜமாவே இன்னும் கொஞ்சம் மாசத்துல நம்ம வீட்டுல ஒரு குட்டி குழந்தை வளரப்போகுது. கேட்கவே இவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாப்பா, பொதுவாவே விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கப்பா. அதே மாதிரி உஷா கர்ப்பமாக போறாங்கிறது முன்கூட்டியே இவளுக்கு அறிகுறியா தெரிஞ்சிருக்கு பாரு. மாப்பிள, கொஞ்சம் கிடைச்ச போதுமே, உடனே பொண்ணிய புகழ்ந்து ஒரே கதை கட்ட ஆரம்பிச்சிருங்களே. மாமா, பொன்னி சொன்னதாதான் நான் சொன்னேன். நிஜமாவே பொன்னிக்கு அப்படி ஒரு கனவு வரப்போய் தானே அவ என்கிட்ட சொன்னா. அதனால அவளுக்கு அப்படி ஒரு கனவு வந்ததுனால தான் உஷா திடீர்னு இப்படி கர்ப்பம் ஆயிட்டான்னு சொல்ல வரியா? மா, நான் அப்படி சொல்ல வரலமா. ரெண்டு விஷயமே கோயின்சிடன்ஸா நடந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். கனவு கண்டது மட்டும் இல்லமா, உஷாவுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு பொன்னி எவ்வளவு வேண்டியிருக்கா தெரியுமா? என்னது, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் தான் வேண்டிக்கிட்டாங்க. நீங்க என்னமோ பேசுறத பார்த்தா பொன்னி எனக்காக ஸ்பெஷலா நிறைய நேத்தி கடன்லாம் செஞ்சு வேண்டிக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. உஷா, உஷா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் உண்மை. அது இல்லாம பொன்னி உனக்காக. மாமா விடுங்க மாமா, உஷாக்கா சொல்றதும் சரிதானே. உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு நம்ம வீட்டுல யார்தான் வேண்டிக்கல? பாத்தீங்களா, அவளே நான் சொன்னதை புரிஞ்சுகிட்டா. நீங்க தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. வேற வேலை இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல உஷா, இவங்க எல்லாருக்குமே இங்க நடக்கிற எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அவதான் இந்த குடும்பத்து மேல அக்கறை உள்ளவ, அவதான் இந்த குடும்பத்தையே உள்ளங்கையில வச்சு தாங்குறான்னு ஏதாவது ஒரு பட்டத்தை தூக்கி அவளுக்கு கொடுக்கணும். அதுக்குதான் இப்படி எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே பேசிட்டு இருக்காங்க. ஜெயா, என்ன பேசுற நீ? நான் சரியாதாங்க பேசுறேன். நீங்க எல்லாரும் தான் வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு இவதான் காரணங்கிற மாதிரி தேவையில்லாம அவளை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. மா சரி விடுங்கம்மா, இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்கு தேவையில்லாம இதையும் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் பாயசம் சாப்பிடுங்க.